ஒரு ஊர்ல சமையல் வேலை செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிற காக்கா வீட்டுக்கு கொக்கு, கிளி, கழுகு, புறா வந்துச்சு. அவங்கள பார்த்து காக்கா, என்ன எல்லா பறவைங்களையும் என்ன பார்க்க என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கா? எப்ப ஃபங்க்ஷனு? எத்தனை பேருக்கு சமைக்கணும்? என்னென்ன சமைக்கணும்? சீக்கிரமா சொன்னீங்கன்னா நான் என் வேலையை பார்ப்பேன், எனக்கு வேலை இருக்கு. அப்படி காக்கா சொன்ன உடனே பறவைங்கெல்லாம் எதுவுமே புரியாம பார்த்துச்சுங்க. அந்த பறவைங்களை கவனிச்ச காக்கா, என்ன நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா யாருமே எதுவுமே பேசாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க. அதுதான், நாங்க சொல்ல வந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு நாங்களே பாத்துக்கிட்டு இருக்கோம். ஓஹோ, காரியத்துக்கு சாப்பாடு செய்யணுமா? அதுக்குதான் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல, எத்தனை பேருக்கு சமைக்கணும்னு மட்டும் சொல்லுங்க. காரியத்துக்கு சாப்பாடு செய்யறது இல்ல. ஓஹோ, அப்போ கல்யாணமா? யாருக்கு கல்யாணம்? எந்த ஊர்ல கல்யாணம்? எந்த இடத்துல நான் சமைக்கணும்? மத்தியானத்துக்கு சமைக்கணுமா? சாயங்காலத்துக்கு சமைக்கணுமா? இல்லனா நைட்டு சாப்பாடுக்கு சமைக்கணுமா? டேட்டை மட்டும் சரியா சொல்லிடுங்க. அந்த டேட்டில் எனக்கு வேற ஃபங்க்ஷன் இருந்தா என்னால சமைக்க முடியாதுல்ல. இப்படி காக்கா நான் ஸ்டாப் இல்லாம பேசுறத பார்த்து பறவை, ஐயா காக்கா கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்களா? புள்ளி ஸ்டாப்பே இல்லாம நீங்க பாட்டுல பேசிக்கிட்டு போனா நீங்க கேட்ட கேள்விக்கு நாங்க பதில் சொல்லணும்ல. நாங்க சொல்ல வந்த விஷயத்த கூட பேச விட மாட்டேங்கிறீங்க. ஓ சாரி பறவை, என்னோட சமையல் எவ்வளவு சூப்பரா இருக்குமோ என்னோட பேச்சு கூட அப்படிதான் சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க காக்கா, நீங்க எங்ககிட்ட எதுவுமே கேட்காதீங்க, நாங்க சொல்றத மட்டும் கேளுங்க. சரி சரி, நீங்க வந்த விஷயத்த சீக்கிரமா சொல்லுங்க, எனக்கு வேலை இருக்கு. என்ன விஷயம்னு ஷார்ட்டா ஸ்வீட்டா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களை பாக்குறதுக்காக பிசுநாரி குருவி வந்துச்சாங்க. பிசுநாரி குருவியா? அது என்ன கொக்கு பிசுநாரி? அது என்கிட்ட வந்துச்சான்னு கேக்குற? நான் ஒவ்வொரு நாளும் சமையலுக்கு வாங்குற காசை பார்த்தா அந்த பிசுநாரி குருவி என்ன இல்ல என் வீட்டு பக்கம் கூட திரும்பி பார்க்காது. அப்போ எந்த நேரத்துல வேணா உங்களை பாக்குறதுக்காக அந்த குருவி இங்க வரலாம். இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? பிசுநாரி குருவி எங்களுக்கு எல்லாருக்கும் தடபுடலா விருந்த ஏற்பாடு பண்றேன்னு சொல்லுச்சு. இங்க தடபுடலா சமையல் செய்யறது நீங்க மட்டும் தானே? அதுக்குதான் அந்த குருவி உங்களை பார்க்க வந்துச்சான்னு கேட்க வந்தோம். பிசுநாரி குருவி என்ன பார்க்க வந்தா அது என்ன சமையல் செய்ய சொல்லுதுன்னு நான் பாத்துக்கிறேன். இப்ப உங்களுக்கு என்ன வேணும்னு என்கிட்ட சொல்லிட்டு போங்க. நான் எந்த மாதிரி சமையல் செய்யணும்னு கூட நீங்க என்கிட்ட சொல்லலாம். ஐயா சமையல்காரரே, இதுவரைக்கும் அந்த பிசுநாரி குருவி எங்களுக்கு தடபுடலா சாப்பாடு ஏற்பாடு பண்ணதே இல்ல, ஒரு ஃபங்க்ஷன் கூட வச்சதில்ல. அதுவா தானாவே வந்து உங்க எல்லாருக்கும் ஒரு விருந்த ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு போச்சு. இப்ப நீங்க எல்லாரும் எங்கிட்ட சொல்ல வந்த விஷயம் என்னன்னு புரிஞ்சு போச்சு. பிசுநாரி குருவி கொடுக்க போற விருந்துக்காக நீங்க எல்லாருமே ரெண்டு நாளா சாப்பிடாம காலி வயித்திலேயே இருக்கீங்க. நான் நல்லா விதவிதமா நிறைய சமையல செய்யணும், அது எல்லாருமே நீங்க வயிறு நிறைய சாப்பிடணும், அப்படிதானே? இப்படி பறவை சொன்ன உடனே கொக்கு, கிளி, கழுகு, பறவை எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. இவ்வளவுதானா, இல்ல ஏதாவது சொல்லணுமா? எங்க கஷ்டம் உங்களுக்கு புரிஞ்சு போச்சு இல்லங்க, அவ்வளவுதான், நாங்க இன்னும் போயிட்டு வரோம். அப்படி சொல்லி எல்லா பறவைங்களும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு பறந்து போச்சுங்க. காக்கா கடவுளுகிட்ட பூஜை பண்ணிக்கிட்டு அதுக்கு பேரு வாங்கி கொடுத்த பெரிய கரண்டிய கூட வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு, உங்களையே நம்பிக்கிட்டு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என்னோட கை சாப்பாடு சாப்பிட்டு யாருக்குமே எதுவுமே ஆவாம எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், உங்களதான் நம்பி இருக்கேன். அப்படி வேண்டிக்கிட்டு இருக்கும்போது குருவி கையில ஒரு பாக்ஸை எடுத்துக்கிட்டு காக்காவை பார்க்க வந்துச்சு. காக்கா குருவிய பார்த்து, ஓஹோ அந்த பறவைங்க சொன்ன குருவி இதுதான் இருக்கணும், பாக்குறதுக்கு பிசுநாரி மாதிரி தெரியல, ஆனா அவங்க மட்டும் எதுக்காக அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. சரி எங்கிட்ட வந்துச்சு இல்ல, இன்னும் நான் பாத்துக்கிறேன். இப்படி காக்கா யோசிச்சப்போ குருவி காக்காவை பார்த்து, ஐயா இங்க சமையல் செய்யற காக்கா. சொல்லுங்க, நான் தான், நீங்க எங்கிட்ட வந்த விஷயம் என்ன? நான் யாருக்காக சமையல் செய்யணும்? என் பேரை குருவி அப்படின்னு சொன்னா யாருக்குமே தெரியாது. எனக்காக எல்லாரும் கொடுத்திருக்கிற விருது ஒண்ணு இருக்கு, அதுதான் பிசுநாரி குருவி. அப்படி சொன்னாதான் எல்லாருக்குமே தெரியும். இப்ப என்ன பார்த்து கதை சொல்ல வந்திருந்தா இங்கிருந்து கிளம்பி போலாம், எனக்கு நிறையவே வேலை இருக்கு. உங்க கதைய கேக்குற அளவுக்கு எனக்கு நேரம் இல்ல. இல்ல காக்கா, நான் என்னோட கதைய உங்ககிட்ட சொல்றதுக்காக உங்களை தேடி இங்க வரல,
நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு விருந்தை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இந்த விருந்துக்கு தேவையான சமையலை பற்றி பேசுறதுக்காக தான் வந்தேன். சமையலை பற்றியா? சரி சொல்லுங்க. எனக்கு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு தான் விருந்து கொடுக்கணும்னு இருக்கேன். அதுதான் முன்னாடியே சொல்லிட்டீங்களே, சமையலை பற்றி முதல்ல பேசுங்க. என்னோட 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவையான மாதிரி சமையல் செய்யணும். இங்கே பாரு குருவி, நீ 4 பேருக்கும் சமையல் செஞ்சாலும் சரி, 40 பேருக்கும் சமையல் செய்ய வச்சாலும் சரி, என்னோட பேமெண்ட்ல எந்த சேஞ்சஸும் இல்லை. அந்த பேமெண்ட்டை கூட முதல்லயே கொடுக்கணும். ஐயோ, நான் உங்களை பத்தி புரிஞ்சுதான் வந்திருக்கேன் காக்கா. நீங்க உங்களோட பேமெண்ட்ல எப்பவுமே குறைக்கவே மாட்டீங்க அப்படின்னு பேமெண்ட்டை கையோட எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க உங்களோட பேமெண்ட்டு. சமையல் செய்யற காக்கா கையோட காசை வாங்கிக்கிட்டு சந்தோஷமா? இந்த குருவிய எல்லா பறவைங்களும் பிசுனாரி அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் சமையலை பத்தி சொல்றதுக்கு முன்னாடியே இந்த குருவி காசை கொடுத்துச்சு, சமையல்ல விலைய குறைங்கன்னு கூட சொல்லவே இல்லை. எதுக்காக இப்போ இந்த பறவைங்க எல்லாம் குருவிய பார்த்து இப்படி சொன்னாங்க? அப்படி யோசிக்கும் போது குருவி நடுவுல, இங்க பாருங்க காக்கா, நம்ம சமையலுக்கு என்னென்ன தேவைன்னு அதை பத்தி பேசினா நல்லா இருக்கும் அப்படி சொன்ன உடனே காக்கா உஷாரா, கண்டிப்பா கண்டிப்பா, சரி சரி இப்ப சொல்லுங்க என்னென்ன செய்யணும்னு. எனக்கு 4 பேரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நீங்க அவங்களுக்கு விதவிதமா சமைச்சு கொடுக்கணும். இந்த பக்கம் சாப்பாடு வேஸ்ட் ஆகக்கூடாது, அந்த பக்கம் அதிகமாவும் ஆகக்கூடாது. அப்போ அப்படின்னா நீங்க சமைக்கிற சமையல என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், அதே மாதிரி கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம கூட போகணும். என்னடா இது, நம்மளோட பிசுநாரி குருவி ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஒரு விருந்த கொடுத்துருக்குன்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசணும். அப்படி சொன்ன உடனே சமையல் காக்காவுக்கு ஒண்ணுமே புரியல. அது எப்படி சாத்தியம் குருவி? இங்க பாருங்க காக்கா, நீங்க கேட்ட பேமெண்ட்ட நான் கொடுத்துருக்கேன். நீங்க கூட நீங்க கேட்ட மாதிரி சமையல் செய்யணும்னு சொல்றீங்க அப்படிதானே? அவ்வளவுதான். அதென்ன குருவி, ஒரு வாய் சாப்பாடு அதிகமாவும் ஆவாம ஒரு வாய் சாப்பாடு குறைவாவும் ஆவாம எப்படி சமைக்கிறது? உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? நான் சொல்றேன்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்தாலும் 1/2 கிலோ தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு குருவி சொன்ன உடனே காக்காவுக்கு சிரிக்கணுமா அழுவணுமானே தெரியல. அந்த 1/2 கிலோ சமையல் கூட நீங்க தான் செய்யணும். நான் 1/2 கிலோ சமையல் அப்படின்னு சொன்னது சாம்பாரு பொரியல் கூட்டு சாப்பாடு எல்லாமே 1/2 கிலோ 1/2 கிலோ தனித்தனியா இல்ல, எல்லாமே சேர்ந்துதான் 1/2 கிலோ. அப்படி குருவி சொன்ன உடனே காக்கா மயக்கம் போட்டு கீழே விழுந்துருச்சு. குருவி வீட்டுக்குள்ள போய் தண்ணி இருக்குதான்னு பார்த்தப்போ ஒரு பானையில கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. எடுத்துட்டு வந்து அது காக்கா மேல தெளிச்சிச்சு. காக்கா மேல தண்ணிய தெளிச்சிச்சு. ஆனா காக்கா எந்திரிக்கவே இல்ல. ரொம்ப நேரம் பொறுத்து காக்கா எந்திரிச்சு உக்காந்துச்சு. முன்னாடி இருக்கிற குருவிய பாத்துச்சு. இங்க பாரு குருவி, நான் எவ்வளோ பேருக்கு சமையல செஞ்சிருக்கேன், ஆனா நீ சொன்ன மாதிரி ஒரு சமையல என்னோட வாழ்க்கையில சமைச்சதே இல்ல. 1/2 கிலோ சமையல் செய்யறதுக்கு நீங்க எனக்கு பேமெண்ட்டை கொடுத்துருக்கீங்க, ஆனா இந்த சமையல என்னால செய்ய முடியாது. இந்த 1/2 கிலோல எப்படி சமையல் செய்யறதுன்னு பார்த்து நீங்களே செஞ்சுக்குங்க. அது இல்ல சமையல் காக்கா, நீங்க தான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சமையல் செஞ்சு கொடுப்பீங்கன்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், நீங்க தான் வந்து சமைக்கணும். என்னால முடியாது குருவி. அதெல்லாம் நீங்க சொல்ல கூடாது, நாளைக்கே வந்து சமையல் செஞ்சு கொடுங்க அப்படி சொல்லி குருவி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. இப்படி குருவி சொன்ன மாதிரி சமையலுக்கு காக்கா ரெடி ஆயிடுச்சு. குருவி கூட தேவையான பொருளுங்களை ரெடி பண்ணி வச்சிருந்துச்சு. குருவி ஒரு டேபிள் மேல தேவையான காய்கறிங்க பருப்பு அரிசி எல்லாம் எடுத்து வச்சுச்சு. அது நீங்க பாக்குறதுக்கு இதுதான் செய்யறதுக்கு அப்படி சொல்லி ஒரு குண்டாவுல கொஞ்சம் அரிசியும் காய்கறிகளையும் போட்டு வச்சுச்சு. எதுவுமே பேசாம காக்காவும் சமைச்சிச்சு. இப்படி செஞ்ச சாப்பாடை கொண்டு வந்து எல்லா பறவைங்க முன்னாடி வச்சுச்சு. பறவைங்க எல்லாம் அந்த சாப்பாடை பார்த்து, சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமையல் காக்கா 4 பேரு தானே, 1/2 கிலோவுக்கு மேல சாப்பிட மாட்டாங்கன்னு இந்த சமையல் செஞ்சிச்சு அப்படி சொன்ன உடனே சமையல் காக்கா கையெடுத்து கும்பிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. இப்ப அந்த பறவைங்களுக்கு இது எல்லா ஏற்பாடும் குருவியோடதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்படி பறவைங்க கொடுத்தது சாப்பிட்டுட்டு திட்டிக்கிட்டே போச்சுங்க. குருவி மட்டும் விருந்து கொடுத்ததுக்கு சந்தோஷப்பட்டுச்சு. பட்ட பகல்ல இடி மின்னலோட மழை வரும்போது குருவியோட வீடு ஒழுகிக்கிட்டே இருந்துச்சு. உயிர் பயத்துல குருவி ஜன்னல்ல உக்காந்து இருக்கும் போது கொடை எடுத்துட்டு காக்கா வந்துச்சு. எனக்கு தெரியும், என்ன பத்தி யாரு யோசிச்சாலும் யோசிக்கலனாலும் காக்கா மட்டும் என்ன பத்தி யோசிக்கோன்னு. அதே மாதிரி நீ கொடை எடுத்துட்டு வந்துட்ட. எந்தில நீ சரிபாகம் அப்படின்னு சொன்னப்போ உன்னோட நல்லது கெட்டத பாக்க வேண்டியது என்னோட கடமை இல்லையா குருவி? நிஜமாவே என்ன, நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா காக்கா?
நான் உன்னை மனசார விரும்புறேன். என் வீட்டோட மகாராணிய ஆக்கிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் குருவி என்னை பார்த்து சந்தேகப்படுற? உனக்கே என் மேல நம்பிக்கை இல்லையா? எதுக்காக என்னை பார்த்து இப்படி யோசிக்கிற? இது நம்மளோட வாழ்க்கை இல்லையா காக்கா? நான் கொஞ்சம் கூட யோசிக்காம எப்படி நான் முடிவு எடுக்கிறது? குருவி, உனக்கும் அப்பா அம்மா இல்ல, எனக்கும் அப்பா அம்மா இல்ல. நம்ம ரெண்டு பேரும் இவ்வளோ வருஷமா கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு வந்திருக்கோம். நான் ஒண்டியா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு வந்திருக்கேன். நீ சம்மதிச்சா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழலாம். எனக்கு கூட அப்படிதான் தோணுது காக்கா. அப்போ எதுக்காக நம்ம இன்னும் டைமை வேஸ்ட் பண்ணோம்? வா குருவி, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து என் வீட்டுக்கு போலாம். இந்த வீடு மலையில இடிஞ்சு விழுவுற மாதிரி இருக்கு. வா சீக்கிரமா போலாம். கல்யாணம் பண்ணிக்காம உன் வீட்டுக்கு எப்படி வர்றது காக்கா? வா குருவி, இப்பவே போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த மலையில போய் கல்யாணம் பண்ணிக்கிறதா? ஆமா குருவி, இந்த மலையிலேயே கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ கல்யாணத்துக்கு ரெடி தானே? இப்படி காக்கா கேட்ட உடனே குருவி மௌனமா இருந்துச்சு. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அப்படின்னு நினைச்சுக்கிறேன். வா குருவி, இந்த காட்டு தாயோட முன்னாடி உனக்கு தாலி கட்டுறேன். நம்ம ரெண்டு பேருக்கும் சொந்த பந்தம் இல்லை. நம்ம கல்யாணத்துக்கு இந்த காட்டில் இருக்கிற நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை கூட கூப்பிடக்கூடாதுன்னு நீ யோசிக்கிறியா காக்கா? எல்லாரையுமே கூப்பிடணும்னு தானே நீ யோசிக்கிற? ஆமாம் காக்கா. சரி, அப்போ நான் இப்போவே என் கூட இந்த கொடையில் வா. நம்ம ரெண்டு பேரும் வீடு வீடாக போய் இப்போவே நாங்கள் காட்டுக்குள்ளே இருக்கிற காட்டு தாயோட முன்னாடி தாலி கட்டிக்கிறோன்னு கூப்பிடலாம். அப்படி சொன்ன உடனே குருவி ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. பறவை, கிளி ரெண்டு பேரும் அவங்க வீட்டுல மொக்கோஜோளத்தை சூடு சூடா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னடி பறவை, உனக்கு இந்த விஷயம் தெரியுமா? எது, காக்காவும் குருவியும் காதலிக்கிற விஷயமா? ஆமாண்டி, காக்கா மட்டும்தான் குருவிய காதலிக்குது. ஆனா குருவிக்கு காக்கா மேல இஷ்டம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு குருவி கல்யாணத்துக்கு சம்மதிக்காம இருக்கிறது தான் நல்லது. அந்த காக்கா மேல மர்டர் கேஸ் இருக்கு. அதோட மொத பொண்டாட்டி எப்படி செத்தான்னு யாருக்காவது தெரியுமா? காக்காவே கொன்னுடுச்சா? ஆமாம் கிளி, இந்த விஷயம் இதுவரைக்கும் உனக்கு தெரியாதா? தெரியாதுடி. அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது காக்காவும் குருவியும் ஒன்னா சேர்ந்து வந்தாங்க. அவங்க ரெண்டு பேரை பார்த்த கிளியும் பறவையும் ஆச்சரியப்பட்டாங்க. காக்காவும் குருவியும் வந்த விஷயத்த சொன்னாங்க. கிளிக்கும் பறவைக்கும் விஷயம் புரியவே இல்லை. இப்படி வந்த விஷயத்த சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க. ஆடு தானாவே போய் வலையில மாட்டிக்கிச்சு. குருவி காக்கா சொன்ன வார்த்தையை நம்பி கல்யாணத்துக்கு ஒத்துக்குச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உண்மை புரியும். அப்ப அழுவம் பாரு. இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது காக்காவும் குருவியும் சேர்ந்து கொக்கோட வீட்டுக்கு போச்சு. விஷயத்த சொன்னாங்க. கொக்கு கூட அவங்கள பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு. இவ்வளவு நாள் தனித்தனியா இருந்த நீங்க இன்னைக்கு நீங்க ஒன்னா சேர போறீங்க. உங்களை பார்த்தா சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரேன். அப்படி சொன்ன உடனே காக்கா குருவி ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு கழுகோட வீட்டுக்கு வந்தாங்க. கழுகுக்கு கூட விஷயத்த சொன்னாங்க. கழுகு கூட ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. இப்படி காக்கா குருவி ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க கல்யாணத்துக்கு காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களையும் கூப்பிட்டாங்க. இப்படி காக்கா குருவி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த காட்டோட தாய் முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு பறவை, கிளி, கொக்கு, கழுகு நாலு பேரும் கொடை பிடிச்சிட்டு வந்தாங்க. காக்கா குருவிய சந்தோஷப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிச்சு. எல்லாரும் வாழ்த்து சொன்னாங்க. கல்யாணம் முடிச்சு காக்கா குருவிய கூட்டிக்கிட்டு அதோட வீட்டுக்கு வந்துச்சு. காக்காவோட வீடு பார்க்க ரொம்பவே அழகா இருந்துச்சு. அங்க வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுங்களும் இருந்துச்சு. அதை பார்த்து குருவி சந்தோஷப்பட்டுச்சு. பாத்திய குருவி, நீ என்னோட வீட்டுக்கு வந்த உடனே என் வீட்டுல ஒரு வெளிச்சம் வந்துருச்சு. எனக்கு வர பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாதுன்னு அவளுக்கு தேவையான எல்லா பொருளுங்களையும் வாங்கி வச்சிருக்கேன். இன்னும் வேற ஏதாவது வேணும்னாலும் சொல்லு, வாங்கித்தரேன். இப்படி காக்கா குருவி ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, உனக்கு இவ்வளோ காசு எங்கிருந்து? நான் கூலி வேலைக்கு போறேன் குருவி. அது மட்டும் இல்லாம நான் கோழி வியாபாரம் கூட செய்யறேன். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அதை தான் பார்த்துக்குவேன். என் கோழி இருக்கிற வீட்டுக்கு நாளைக்கு உன்னை கூட்டிட்டு போறேன். என்னது, நீங்க கோழி வியாபாரத்தை செய்றீங்களா? இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. நீங்க எப்பவுமே என் பின்னாடியே இருப்பீங்கல்ல, அதனாலதான் நீங்க செய்யற வேலை எனக்கு தெரியாம போயிடுச்சு. எல்லாமே அப்படிதான் குருவி. இப்படி ரெண்டு பேரும் அன்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி அந்த நாள் போச்சு. மறுநாள் கூட ஜோரா மழை வந்துகிட்டே இருந்துச்சு. காக்கா தன்னோட கோழிங்க இருக்கிற வீட்டுக்கு குருவிய கூட்டிட்டு வந்துச்சு. இதுதான் குருவி நம்மளோட கோழி ஃபார்ம். நான் இங்கதான் இருந்துகிட்டு வேலை செய்வேன்.
ஏதோ ஒரு வியாபாரங்க நம்ம வாழ்க்கை நடத்துறதுக்கு கஷ்டம் இல்லாம இருந்தா போதும். நம்ம ரெண்டு பேரும் கூலி வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. ரெண்டு பேரும் சேர்ந்து கோழி வியாபாரத்தை செய்யலாம். இப்படி சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தாங்க. இப்படி நாட்கள் போச்சு. அது மழைக்காலம் ஆனதுனால மழை வந்துகிட்டே இருந்துச்சு. காக்காவோட கோழி வியாபாரம் சரியா நடக்கவே இல்ல. அக்காவும் குருவியும் அவ்வளவு நாள் சம்பாதிச்ச காசை வச்சுக்கிட்டு அவ்வளவு நாள் வாழ்க்கையை நடத்தினாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குட்டி காக்கா குட்டி குருவி பிறந்தாங்க. காக்கா ரொம்பவே ஏழையாயிடுச்சு. வீட்டுல இருக்கிற பொருளுங்களெல்லாம் விக்க வேண்டிய நிலைமை கூட வந்துருச்சு. காக்காவும் குருவியும் மறுபடியும் கூலி வேலைக்கே வந்துட்டாங்க. இப்படி குருவி காக்காவோட நிலைமைய பார்த்து பறவை கைக்குட்டி சிரிக்கிற நிலைமை கூட வந்துருச்சு. அத பார்த்த காக்காவுக்கு குருவி மேல அதிகமா கோவம் வந்துச்சு. சண்டை போட ஆரம்பிச்சுச்சு. நீ எந்த நேரத்துல என் வீட்டுல காலடி எடுத்து வச்சியோ அன்னையில இருந்து என் வாழ்க்கை நாசமா போச்சு. என்னோட கோழி வியாபாரம் நாசமா போச்சு. வீட்டுல இருக்கிற பொருளுங்களை கூட வித்து தின்னாச்சு. சீச்சி, உன் மூஞ்சி பாக்குறதுக்கே அசிங்கமா இருக்கு. கவலைப்படாதீங்க, நம்மளுக்கும் ஒரு நல்ல நாள் வரும். இருக்கிற நல்ல நாளே போயிடுச்சு, இன்னும் எங்க இருந்து வருது நல்ல நாள்? பறவை கிளி பேச்சு கேட்டு கவலைப்படாதீங்க. நீங்க கவலைப்பட்டு என்னையும் கவலைப்பட வைக்காதீங்க. நம்ம இப்படி பசங்களை வச்சுக்கிட்டு சண்டை போட்டா பசங்க கூட பயப்படுறாங்க. எவ்வளவோ மழை காலம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப மறுபடியும் மழை காலம் ஆரம்பமாக போகுது. கூலி வேலை கூட இருக்காது. இந்த நிலைமையில பசங்களை எப்படி காப்பாத்துறது? என்கிட்ட சண்டை போட்டா போன காசு திரும்பி வந்துருமா? போன சொத்தெல்லாம் திரும்பி வந்துருமாங்க? நேரம் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. நேரத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வாழ்க்கை நடத்தணும். அதுதான் நம்மளோட வாழ்க்கை. பேசுறதுக்கு நல்லாதான் இருக்கும் குருவி. இந்த மழை காலத்துல என்னையும் குழந்தைங்களையும் நீ எப்படி காப்பாத்துவ சொல்லு. நான் உங்களை மாதிரி சந்தோஷம் வந்தப்ப சிரிச்சுக்கிட்டு கஷ்டம் வந்தப்ப அழுந்துகிட்டு ஒரு மூலையில உக்கார மாட்டேங்க. எந்த நிலைமையா இருந்தாலும் துணிஞ்சு போராடுவேன். எப்படி இருந்தா நம்ம நல்லா இருப்போமோ அப்படி இருப்பேங்க. சரி, இந்த மழை காலத்துல என்ன செஞ்சு எங்களை காப்பாத்துவேன்னு சொல்லு. நான் இந்த மலையில சிக்கன் 65 செஞ்சு விக்க போறேங்க. இந்த மலையில யாரா இருந்தாலும் சுட சுட ஏதாவது செஞ்சு சாப்பிடலான்னு தான் யோசிப்பாங்க. ஆனா செய்யறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு செய்ய மாட்டாங்க. நான் அதுதாங்க செஞ்சு விக்க போறேன். உன்னோட நம்பிக்கை தான் உன்னை காப்பாத்த போகுது. ஆனா இத்தனையும் நீ செய்யணும்னா அதுக்கு பொருளுங்க வேணும்ல. அந்த பொருளுங்களை வாங்குறதுக்கு உங்கட்ட காசு வேணும்ல. இப்ப அந்த காசுக்கு என்னதான் பண்ணுவேன்? நான் கண்டிப்பா ஏதாவது செய்வேங்க. உங்களையும் நம்ம பசங்களையும் நான் நல்லபடியா பாத்துக்குவேன். இப்படி தான் இவ்வளவு நாளா சேர்த்து வச்ச காசு எடுத்து சிக்கன் 65 செய்யறதுக்கு தேவையான பொருளுங்களெல்லாம் வாங்கி செய்ய கூட ஆரம்பிச்சிடுச்சு. இப்படி குருவி சிக்கன் 65 செய்யுதுன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போய் அந்த காட்டுல இருக்கிற பறவைங்க எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க. இப்படி பறவைங்க எல்லாருமே கொடை எடுத்துக்கிட்டு வந்து சிக்கன் 65 வாங்கி அங்கிருந்து எடுத்துட்டு போனாங்க. பறவை மட்டும் வேணும் வேணும்னு குருவிக்கு ஃபோன் பண்ணி அந்த சிக்கன் 65 வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்க சொல்லிச்சு. பறவை, இன்னும் 20 ரூபா கொடு. இன்னும் 20 ரூபாவா? எதுக்கு? அது டெலிவரி சார்ஜ். டெலிவரி சார்ஜா? அத முதல்ல நீ சொல்லி இருக்கணும். உனக்கு அவ்வளவு கூட தெரியாத பறவை. இப்ப நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவேன், கொடுக்கவே மாட்டேன், என்ன பண்ணுவ? அதுக்கு இப்ப என்ன பண்ண முடியும் பறவை? நான் வித்துக்கிட்டு இருக்க சிக்கன் 65 தேவையான காசு எனக்கு வந்துருச்சு, அது போதும். அப்படி சொல்லி குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. இப்படி குருவியோட சிக்கன் 65 வியாபாரம் நல்லபடியா நடக்கிறதுனால குருவி தன்னோட புருஷன் பசங்களை ரொம்ப நல்லா பாத்துக்குச்சு.